நடமாடும் நகைக்கடையாக வலம் வந்த ஹரிநாடார் தற்பொழுது சிறையிலிருந்து எழுதியிருக்கும் கடிதம் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. தமிழகத்துல நடமாடும் நகைக்கடை அப்படின்னு பெயர் எடுத்தவர் ஹரிநாடார். பணங்காட்டு படை அப்படிங்கிற கட்சியில இருந்தாரு. மேலும் சினிமா பைனான்சியராகவும் இருந்தாரு ஹரிநாடார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் சாஸ்திரி என்பவர் தனக்கு ஹரிநாடார் வங்கி கடன் வாங்கி தருவதாக கூறி 7.2 கோடி ரூபாய் கமிஷனாக பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததா புகார் அளிச்சிருந்தாரு. இந்த புகாரின் பேரில் கடந்த ஆண்டு மே மாதம் ஹரிநாடார் கைது செய்யப்பட்டு பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருக்கும் ஹரிநாடார் காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கிற பெயரில் தன்னை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்து வீடியோ எடுத்து வைத்துள்ளதாக 64 பக்கம் கடிதம் ஒன்றை மனைவிக்கு எழுதியிருக்காராம். அந்த கடிதத்தில் மோசடி வழக்கில் சிக்கி 1 வருடத்துக்கு மேலே சிறையில் இருக்கும் தன்னை காவல்துறையினர் கடும் குற்றவாளி போல நடத்துவதாகவும் ஜாமீன் வழங்காமல் சிறைக்குள்ள வைத்து ஆடைகளை கலைத்து நிர்வாணப்படுத்தி கேலி செய்து வருவதாகவும் அதனை வீடியோவாக எடுத்து வைத்துள்ளதாகவும் தன்னை சித்திரவதை செய்வதாகவும் அந்த கடிதத்தில் வேதனையோடு தெரிவிச்சிருக்காரு. நடமாடும் நகைக்கடையாக அறியப்பட்ட ஹரிநாடாருக்கு கர்நாடகா சிறையில் நடக்கப்படும் கொடுமை அவர் எழுதிய கடிதத்தின் வாயிலாக வெளியே வந்திருக்கு. இந்த சம்பவத்திற்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை பலவிதமாக பதிவிட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. UK and Europe-க்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com-ஐ காண்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe Tour Expert. பட்டம் பெற்ற பிறகு ஒரு தொழிலை உருவாக்க விரும்புகிறீர்களா? PRIMUS TECHSYSTEMS இங்க 100% வேலை வாய்ப்பு உதவியுடன் பல்வேறு படிப்புகளை வழங்குகிறது. SAP கோல்பாட்டனின் நம்பகத்தன்மை. எங்கள் வகுப்புகள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் கிடைக்கும். சான்றிதழுடன் இலவச இன்டர்ன்ஷிப்.